இன்னைக்கு ஸ்கூலில் ரொம்ப வேலைங்க. டிஃபன் வச்சு நீ சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நான் இப்போ உட்காந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ண ஆரம்பித்தா தான் கொஞ்சம் ஒரு 12 மணிக்குள்ளேயாவது முடிப்பேன். நாளைக்கு போய் பேப்பர்லாம் சப்மிட் பண்ணணும். ஓகே ஓகே, இதெல்லாம் தெரியாத விஷயமா? நீ வேலை செய்கிறது என்னமோ ஒரு நர்சரி ஸ்கூலில் தான், ஆனால் காலேஜ் ப்ரொஃபஸர் கூட இவ்வளோ வேலை இருக்காது. உங்களை பெண்டு எடுத்துடுறாங்கல்ல? அதுக்கு தானே அள்ளி கொடுக்குறாங்க துட்டு. சரி சரி, என்னை கொஞ்சம் நேரத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரேன். நீங்கள் போய் உங்கள் ஃபோனில் உட்காந்து கேம் விளையாடுங்க. ஏ நிமி, என்ன பேப்பர் கரெக்ட் பண்ணிங்கிறது முடிஞ்சு மாதிரி போச்சு, எனி ப்ராப்ளம்? ஆமாங்க, இன்றைக்கி நான் 5th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்கன்ட்டு ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருந்தேன். எல்லா பசங்களும் ஒன்று ஒன்று எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நான் டாக்டராக விரும்புகிறேன், நான் என்ஜினியராக விரும்புகிறேன், நான் டீச்சராக விரும்புகிறேன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று எழுதியிருந்தாங்க. ஆனால் இந்த பையன் ரொம்ப வித்தியாசமாக எழுதியிருக்காங்க. அப்படி அவன் என்ன ஆக விரும்புகிறானா? கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவன் செல்ஃபோன் ஆகணும்னு விரும்புகிறாங்க. செல்ஃபோனா? இன்ட்ரெஸ்டிங். எங்கே படி, கேட்கலாம். இதை படிக்கும்போது எனக்கு அழையே வந்துடுச்சுங்க. நீ எதையும் தாங்குற எதையும் மச்ச, எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் கலங்க மாட்டிய? கலங்கடிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்டுரை எழுதியிருக்கான் அந்த பையன். எங்கே கொஞ்சம் படி பார்க்கலாம். பேசுறதை கேட்குறதெல்லாம் அந்த காலம். இப்போது அந்த பையன் என்ன எழுதியிருக்கான்றத படமாவே பாருங்க. எனக்கு செல்போன் ஆகணுன்றதா ரொம்ப பெரிய ஆசை. ஏன்னா எங்க அப்பா அம்மாக்கு செல்போன் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில நேரத்துல என்ன கவனிக்கிறத கூட விட்டுட்டு அவங்க செல்போனையே கவனிச்சிட்டு இருப்பாங்க. அப்பா ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு களைப்பா வந்தாலும் என் கூட பேச நேரம் இல்லைனாலும் மத்த எல்லாரோடையும் செல்போன்ல பேசுறதுக்கு மட்டும் அப்பாக்கு நிறைய நேரம் இருக்கு. அம்மா அப்பாவும் எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் செல்போன் அடிச்சிட்டா மட்டும் எங்க இருந்தாலும் ஓடி வந்து உடனே அதை கவனிக்கிறாங்க. ஆனா எவ்வளவுதான் சத்தமா கூப்பிட்டாலும் என்னன்னு கூட என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் அவங்க கவனத்தை ஈர்க்கறதுக்காக அம்மா அப்பான்னு போய் அவங்களை என்னதான் தொந்தரவு பண்ணாலும் நீ போ போய் படிப்போ அப்படின்னு என்ன விரட்டிட்டே தான் இருக்காங்க. அந்த உயிரெல்லாம் செல்போனுக்கு கொடுக்குற மரியாதையை கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு குழந்தைங்களா பிறந்ததை தவிர நாங்க வேற என்ன பாவம் பண்ணோம்? அம்மா அப்பாவும் கொஞ்சம் ஃப்ரீயா டைம் கிடைச்சாலும் ஸ்மார்ட் போன்ல உட்காந்து கேம் விளையாடுறாங்களே தவிர ஏன் கூட விளையாடணும்னு நினைக்கிறதே இல்லை. அம்மாவும் அப்பாவும் போன்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அட்டடிச்சுட்டு இருக்கும்போது நாங்க ஏதாவது முக்கியமான விஷயம் போய் சொன்னா கூட கவனிக்கவே மாட்டாங்க. மூஞ்ச கோபமா வச்சுக்கிட்டு போ போ போன்னு கையாலே சைகை காட்டுவாங்க. எப்படி அம்மா அப்பாவும் அந்த செல்போனை ஒரு கை குழந்தை மாதிரி பத்திரமா கையிலேயே வச்சு பாத்துக்கிறாங்களோ அதே போல என்னையும் பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனாலதான் எனக்கு ஒரு செல்போன் ஆயிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கடவுள் நேர்ல வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா கூட என்ன செல்போனா மாத்திடுங்கன்னு தான் நான் கேட்பேன். இந்த ஜென்மத்துல முடியலனாலும் அடுத்த ஜென்மத்திலயாவது நான் ஒரு செல்போனா எங்க அப்பா அம்மா கையில பொறுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பா கேட்கும் போதே நெஞ்செல்லாம் அப்படியே உருகி போகுது. இது எழுதுனது யாரு? இதை எழுதுனது வேற யாரும் இல்லைங்க, நம்ம பையன்தான்.